பெனல் வந்து ஈவினிங் வந்து இந்த பக்கம் மாறும். வணக்கம் உங்களை கலை விரோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் யாழ் ஐடி கப் நிறுவனத்தினால ஒழுங்குபடுத்தி நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த புத்தாக்க கண்காட்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இந்த புத்தாக்க கண்காட்சி தொடர்பான விடயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறோம். இந்த புத்தாக்க கண்காட்சியில் பல்வேறு துறைகள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் நாலாண்டைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2, 3, 4 ஆகிய தினங்களில் இந்த கண்காட்சி முற்றிலுமாக இலவசமாக இந்த கண்காட்சி காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சனதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். இப்போ வாங்கோ நாங்கள் உள்ளவே இந்த கண்காட்சி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். பாடசாலை மாணவர்கள் தான் அதிகமாக வந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் நாள் நிகழ்வு யாழ் ஐடி கப் புத்தாக்க திருவிழா அறிவு எல்லா விஷயங்கள் தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளவே பார்க்கணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து கண்காட்சியை பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் போவோம். வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பள்ளிக்கூட பிள்ளைகள் அணிக்கிறேன். இதில் வந்து ஃபோட்டோ புத்தாக்கம் தொழில்நுட்பம் மற்றும் முயற்சி அனைத்தும் வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொண்டிருக்கேன். ஜஃப்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி. நம்ம வந்து சிவில் டிபார்ட்மெண்ட், மற்றது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொண்டு வந்த ப்ராடக்ட் என்னென்னா, இந்த வேஸ்டேஜை வச்சு ஒரு ஷீட் ஒன்று செய்கிற மாதிரி. சரியா, இப்போ பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டிக்லோ மற்றது ஜஃப்னா சைடெல்லாம் பெரும்பாலும் ஓடுகள்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. அதையே ஹீட்டை குறைக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் ஓடுகளை யூஸ் பண்ணுறாங்க. அதே டைம் மலையக பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எக்ஸ்பெக்டிவ் ஷீட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பெக்டிவ் ஷீட்டை பொறுத்த வரையில கேன்சர் வருதுன்னு அதை பேன் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு மாற்றீடாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வேஸ்டேஜை வச்சு இப்படி ஒரு ஷீட் செஞ்சுருக்கோம். சரி, ஒரே தகவல்கள் மற்ற இந்த வேஸ்டேஜ் இதில் மெயினாக நம்ம எதை வச்சு செஞ்சுருக்கோம்னா வாழைநாரும் மற்றது லோ டென்சிட்டி கொளுத்தி. ஓ, இது வந்து வாழைநார். சரி, மெயினாக நம்மட்டு பர்பஸ் வந்து வாழைநாரை வச்சு செஞ்சது தான். மற்றது நிறைய இருக்கு. இப்போ இதை பொறுத்த வரையில இது ரெண்டுமே கொளுத்தி, லோ டென்சிட்டி ஹை டென்சிட்டி சேர்த்து. ஆனா இது வந்து சூழலுக்கு நேயமானதா இருக்காது. அப்ப நம்ம மெயினா நம்ம நோக்கம் வந்து வாழைநாரம். ஓ, இது ஃபுல்லா வாழைநாரம். இது லோ டென்சிட்டி கொளுத்தி. லோ டென்சிட்டி யூஸ் நம்ம இப்போ கூடிய மாதிரி அப்படி பொட்டுல வெளியிட்டு தரோம். அந்த பொட்டுல எடுத்து அதை நாங்க என்ன செய்யறோம்னா ஹீட் பண்ணி அதை உருக்கிட்டு அதோட சேர்த்து வாழைநாரம் மிக்ஸ். அதாவது இது ஒரு லேயரா தான் வரும். மேல் ஒரு லேயரா தான் வரும். பிளாஸ்டிக் லேயர் மேல உள்ளுக்குள்ள வந்து வாழை. நம்மள பார்த்தீங்களே கூலா இருக்கு. நம்ம இதுக்கு எல்லா அளவுகளையும் எடுக்க கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஓ, எல்லா அளவுகளையும் எடுக்கலாம். இப்போ இப்போதைக்கு ரிசர்ச்சுக்காக நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம தேர்ட் இயர்ல சிவில்னா ரிசர்ச் ஒன் செய்யணும். அப்போ ரிசர்ச்சுக்காக செஞ்சு வச்சிருக்கோம். அதோட இன்னும் நம்ம ரிசர்ச் இன்னும் முடிக்கல. இன்னும் 2-3 டெஸ்ட் இருக்கு. டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ண இருக்கு, ஹீட்டிங் டெஸ்ட் எல்லாம் பண்ண இருக்கு. ரெண்டு டெஸ்ட்டும் நடந்து முடிஞ்சு சக்சஸ்னா நம்ம இதை மார்க்கெட் பண்ணுவோம். ஸ்ரீலங்கா டெலிகாம் காப்பாண்ட போற ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து எல்லா டவர்களையும் வந்து எக்ஸ்டர்னலா சோர்ஸ்ல இருந்து பவர் எடுத்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டவருக்காக வந்து. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இந்த விண்டோபைனையும் இந்த சோலார் சிஸ்டத்தையும் என்ன பண்ண போறோம்னு சொன்னா டவர்ல டோப்ல பிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா இப்ப நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா டவர் டோப்ல நல்ல ஹை லெவல்ல சன்ரைஸ் சூரியலையும் இருப்பாரு, அதுல விண்டும் கூட இருப்பாரு. சோ இப்ப இதை யூஸ் பண்ணி ஒரு டிசி கரண்ட் ஜென்ரேட் பண்ண போறாரு இந்த ஜென்ரேட்டர். சரியா, அதே மாதிரி இவரும் சூரியலையை வச்சு டிசி கரண்ட் ஜென்ரேட் பண்ண போறாரு. அந்த ரெண்டு டிசி கரண்ட் வந்து இந்த இன்வெர்டருக்கு போக போகுது. இந்த இன்வெர்டர் என்ன பண்ண போறாரு, டிசி கரண்ட் ஏசி கரண்டா மாத்தி இந்த பெட்டி இருக்காரு அதுல ஸ்டோர் பண்ண போறாரு. பகல்ல வந்து சூரியன் இருக்கலாம், நைட்ல வந்து சூரியன் இல்ல. காத்து அப்படியே உள்ளுக்கு வெளியே போகாம
என்ன பறவைகள் போலாம் எல்லா டேஞ்சர். இது வெறும் காத்த மட்டும் இருக்கு, காத்து அடிக்கும் டவர்ல உச்சில இருக்கணும்னா ஹை லெவல காத்து அடிக்கணும். இங்க அடிக்கிற காத்த விட மகள் வந்து ஒரு சன்ரைஸ் எடுப்பாரு நைட்ல சன்ரைஸ்ல. இது வந்து டெலிகாம் டவருக்காக இருக்கா இருக்காங்க இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமர் ஏன் தேவைன்னு சொன்னா, நாங்க இங்கிலீஷ் எவ்வளவு தான் கதைக்க போறோம் சொன்னாலும் உங்களுக்கு கிராமெட்டிக்கலா கதைக்கணும்னு சொன்னா இங்கிலீஷ் கிராமர் தேவை. ஸோ இங்கிலீஷ் கிராமர் வச்சிருக்கோம். அடுத்தது பப்ளிக் ஸ்பீக்கர். எவ்வளவு தான் நாங்க இங்கிலீஷ் கிராமர் படிச்சாலும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணாம அதை பப்ளிக்ல நாங்க கதைக்காம எங்களால இங்கிலீஷ் கிராமரை கதைக்க முடியாது. ஸோ அதனால மூணாவது நாங்க வச்சிருக்கோம் ஃபிளாக் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ அதுல நாங்க ஸ்பீக்கிங் பத்தி ஃபுல்லா நாங்க அதுல ப்ராக்டிக்கலா, அதுல தியரியே இல்ல, ஃபுல்லா ப்ராக்டிக்கலா செய்வோம். நாலாவது பிஹெச்எஸ்சி. பிஹெச்எஸ்சி பர்சனல் ஹெல்த் என்வரன்மெண்ட் சோசியல். ஸோ பிஹெச்எஸ் இந்த நாலு விஷயம் இதில் கவர் பண்ணுறோம். ஸோ அதில் டோட்டலாக நாங்கள் டீப்பாக கவர் பண்ணுவோம். அதே நேரத்தில் அதில் இருந்து தான் நாங்கள் ப்ரொஜெக்டும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரொஜெக்ட். அஞ்சாவது ஃபிளாக் நாங்கள் கவர் பண்ணுறோம் சக்ஸஸ் அண்ட் எத்திக்ஸ். ஸோ என்ன தான் எங்களுக்கு இங்கிலீஷ் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தாலும் என்ன தான் ஃபியூச்சருக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு கரியர் பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே, அதே நேரத்தில் இந்த சொசைட்டி பற்றி தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு சக்ஸஸ் அண்ட் எத்திக்ஸ் ஏன் தேவைன்னு சொன்னால், சக்ஸஸ் அண்ட் எத்திக்ஸில் நாங்கள் ஃபுல்லாக எங்களை பற்றி படிக்கிறோம், எங்களை பற்றி நாங்கள் ஃபுல்லாக டீப்பாக ஆராயிறோம். ஸோ அதுவும் டோட்டலாக ப்ராக்டிக்கல், இங்கே ஃபுல்லாக தியரி எண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் தியரி ஒரு இன்ட்ரடக்ஷனாக மட்டும் தான் கொடுக்குறோம், ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்ருக்கோம். ரீசன் என்ன சொன்னால், அவங்க எந்தளவுக்கு எந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, எந்தளவு அவங்க டீப்பாக அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே சர்ச் பண்ணுறாங்களோ, அந்தளவுக்கு அவங்க அந்தளவு அவங்க அதில் எக்ஸ்பெர்ட் ஆக முடியும். ஸோ இதுதான் ரீசன். பட் எங்களோட பிளாட்ஃபார்த்தில் இந்த செஷன்ஸில் மூணு தான் செய்கிறோம். இந்த டோட்டல் 8 months அந்த கோர்ஸ், 8 months மூன்று செமஸ்டராக செய்கிறோம். மூன்று செமஸ்டரில் ஃபுல்லாக இங்கிலீஷ்லாம் கண்டெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் பேசிக்காக ஒரு 2 weeks இன்ட்ரடக்ஷன் செஷன் மாதிரி போயிட்டு இருக்கும், அங்கே மட்டும்தான் தமிழில் கதைப்போம். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் ஸ்பீக் பண்ணுவோம். பனை ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்பான காட்சிப்படுத்தலாம் வச்சிருக்கிறேன். நாங்கள் தல்மேரா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பனை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து எங்களோட ப்ரொடக்ட் வந்துங்க நாங்கள் சாம்பிள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இன்வெஸ்டர்ஸை எதிர்பார்த்து தான் நாங்கள் இங்கே இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தனாங்க. அதாவது நாங்கள் இன்னும் கமர்ஷியலைஸ் பண்ணலை எங்களோட ப்ரொடக்ட், ஒரு ப்ரொடக்ட் மட்டும் இதில் போயிட்டுது, மற்ற ப்ரொடக்ட்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸுக்காக இன்னுமே நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். எங்களோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வந்து நார்மலாக உங்களோட சாம்பிளுக்கு வந்து நாங்கள் கலர் கோட் டெஸ்டிங் செய்து கொடுப்போம். சால்ட் சுகர் ஃபேட் எங்கே இருக்குது உங்களோட நிறுவனம்? எங்களோட நிறுவனம் வந்து கைதடியில இருக்குது, நாவற்குழி சந்தில இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. நாங்க அந்த ஊமல் கோட்டையில இருந்து தயாரிச்சிருக்கோம். புது புது விஷயங்கள் தானே, இப்ப இந்த வருஷம் தானே இதெல்லாம் மறைப்போமா? தானே கேன்வாஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுவுமே ஊமல் கோட்டையில இருந்து. அதுக்கான வாசகங்கள் என்ன மாதிரி
அதுக்கு வந்து நாங்க பெர்ஃப்யூம்ஸ் வந்து ஆட் பண்ணோம், ஃப்ரெக்ரன்ஸ் ஆட் பண்ணோம். அது வந்து நாங்க வந்து கெமிக்கல் வந்து சரியான குறைவான அளவில் பெர்சன்டேஜ் வந்து குறைவா தான் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ எங்களோட கை வந்து ஈஸியா ட்ரை ஆகாது, கெமிக்கலால வர எஃபெக்ட்ஸ் வந்து குறைவு. வந்து நூலகம் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறோம். பல்மேரா டெவலப்மெண்ட் போர்ட் நடக்குதுல வந்து பார்த்தீங்கன்னா பணம் பொருள்கள் நான் காட்சிப்படுத்தி இருக்கேன். விற்பனை நிலையம், விற்பனை இதெல்லாம் விற்பனைக்கு தானே ஜூஸ் எவ்வளவு இல்லை காளான் கடை ஒன்று இருக்கா நஷ்டம் கார்டு அம்மாச்சி பாரம்பரிய உணவாகவும் இருக்கு பாருங்க. இது என்ன ஆக்கலாம் கூட இருக்குன்னா பாப்போம். அம்மாச்சியில் வந்து ஜூஸ் குடிக்கணும். இப்போ வந்து இதில் வந்து பாடசாலை மாணவர்களுக்கான போட்டிகள் எல்லாம் நடைபெற்று முடிஞ்சுது. அவைக்கான ப்ரைஸ் கிவிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. என்னுடைய பேர் வந்து ஜாக்சன். நான் ஜாக்கிரதின் முத்துக்குமேஸ்வரி மகாஜீரத்தின் வாரன். இதுதான் என்னுடைய ப்ரொஜெக்ட். இது வந்து ட்ரெயின் டிடெக்டர். இதில் மழை துளி படையக்க இந்த பசரம் எல்இடியும் இண்டிகேட் பண்ணும். அப்போ மழை வந்துட்டு தெரிஞ்சு விடலாம். அப்போ எங்களுக்கு மழை வந்துட்டு தெரிஞ்சப்போ இந்த சுவிட்சால் வந்து இதை ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஓட்டு லெவல் இண்டிகேட்டர். இதால் டேங்கில் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு தண்ணி இருக்குன்னு பார்க்க முடியும். அதே நேரம் டேங்க் ஃபில்லாக போகுதுண்டா பசர் சவுண்ட் வரும். அது மூலியமாக நாங்கள் நீரை நீர் சேகரிப்பு தொடர்பாக காட்சிப்படுத்தி இருக்கீங்க. காம்படிஷன் முடிஞ்சவங்களா? எத்தனை ஆவணம் படிக்கிறீங்க? வணக்கம். எங்கட இந்திரா குரூப் கம்பெனி, நாங்கள் மெயின் பிரான்ச் வந்து கிளிநொச்சியில் வச்சுருக்கோம். இன்றைக்கி என்னென்ன ப்ரமோஷன் பண்ண வந்திருக்கோம்னு சொன்னால், இந்திரா மார்ட்னு சொல்லி ஒரு ஆப், அதாவது நம்ம வந்து வேலை செய்கிறாக்கள் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வெஜிடபிள்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கான ஆப் தான் இது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணியும் எடுக்கலாம். அடுத்தது நீங்கள் டைப் பண்ணி இது டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நல்லூர்ல தான் முதலாவது ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்தது இது வந்து விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கான வெப்சைட்ல இருக்கிற ஒரு தமிழ் வெப்சைட் தான் இது. இதுல வந்து நீங்க எக்ரிகல்ச்சர் பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணுமோ அதெல்லாம் நீங்க இதுல வந்து நான் படித்தது வந்து ஓயல் மட்டும் வழிபுற வந்தியல் வண்டியில் படித்தது. அப்புறம் படிச்சுட்டு நான் பல்கலைக்கழகம் தெரிவாகி போய் அங்கே வந்து மெகாட்ரானிக் செய்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக தொடங்கியிருக்கு. ஸ்டார்ட் அப்பாக தொடங்கி இப்போ மெஷினரி செல் செய்து கொடுக்குறேன். இது வந்து சிஎன்சி மெஷின், நான் எந்த தேவைக்காக செய்த மெஷின். இது வந்து லேசாக கட்டுறோம். இது உங்களோட தயாரிப்பு இது லேசாக கட்டுறோம். இப்போ உங்களுக்கு வேறு தேவை இண்டஸ்ட்ரியல் தேவைப்பட்ட அக்ரிகல்ச்சர் விவசாயம் தேவைப்படுற மெஷின் அப்படியான இதெல்லாம் இதில் செய்துதானோ இதில் செய்து இது செய்கிறாங்க. விட நாள் நேரம் பிடிக்கும், 24 மணி நேரம் பிடிக்கும் ஒரு நாள். இது என்ன ரெண்டு பேராக இது வேறு பிரிப்பேன். வணக்கம். என் பேர் ஜதுஷா, நான் கிளிநொச்சியில் இருக்கிறேன். எங்கள் கம்பெனி ஓலை ஷாப் பண்ணுறது. இது ஒரு பெனைசார் உற்பத்தி பொருட்களுக்கான ஒரு இணையதள வியாபாரம். இதில் வந்து உள்நாட்டில் இருக்கிறவ வெளிநாட்டில் இருக்கிறவ வந்து பெனைசார் உற்பத்தி பொருட்களை ஆர்டர் செய்து அவங்களிடத்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் கிராஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது, பாக்ஸு, பென் ஹோல்டர், டேபிள் மேட்ஸ், ட்ரே அப்படியான நிறைய வகையான உணவு பொருட்களும் இருக்குது. பெனங்கட்டி, ஒடியல், புழுக்கொடியல், புழுக்கொடியல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறீங்களா? போட்டு 1450 பாருங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் தான் அடிச்சிருக்கேன். நேச்சுரல் குவாலிட்டி, பியூரிட்டி. இது ஒடியல் மாடியல் மா 5000. இது புழுக்கொடியல் புழுக்கொடியல் மா
ஓலை இதான் உங்களோட நிறுவனம் என்ன? எங்க கிளிநொச்சியில? கிளிநொச்சி கிளிநொச்சியில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சாமான் செய்து தாராக்கள் வந்து வட மாகாணத்தில் எல்லா இருக்கிறீங்களா? உங்களை பெரிய நிறுவனமாக வச்சு செய்கிறீங்களே. வணக்கம், நாங்கள் வந்து பொருத்துமான். பொருத்துமான்ன்றது வந்து ஒரு மூலிகை கொடி, அதாவது ஒரு 100 காலமாக வந்து பாவனையில் இருந்தது, இப்போ மிகவும் அருகி வந்துட்டு. இது வந்து பண்டைய கால ஆக்களுக்கு வந்து கூடுதலாக பாவிக்கையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பொருத்துமான மூலிகை கொடியை வந்து நாங்கள் அரிசியோட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஃப்ளோரா மேக் பண்ணி தான் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதான் இதோட பெனிஃபிட்ஸாக வந்து நார்மலாக வந்து பெண்களுக்கான மாதவிட பிரச்சனை, அதாவது ப்ளீடிங்காக இருக்கட்டும், அது சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து ஒரு பெண்களுக்கு கொண்டு வரதுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து பயன்பட்டு வந்தது. அது அதை தவிர்த்து இப்போ கூடுதலான வயது குடிநாக்களுக்கு வந்து எலும்பியல் பிரச்சனை, அதாவது மூட்டு வலியாக இருக்கட்டும், உழவுகளாக இருக்கட்டும், அது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் பாவிச்சிங்கன்னா ஒரு நிவாரணியாகவே நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ அது ரெண்டு நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து இந்த இதை வந்து மீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் இது வந்து தென்மராட்சி கிளிநொச்சி போன்ற நிறைய இடங்களையும் இது கொஞ்சம் ரேரான இது. ஸோ நாங்களே வந்து இப்போ லிமிடெட் ஸ்டாக் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நாங்கள் இப்போ உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கிறோம். காடு வழியாக இருக்கு, துறையாக இருக்கு, முதல் கூட இருந்தது, இப்போ ஒன்று ரெண்டு இடங்கள் இருக்கு. ஸோ அங்கேருந்து தான் செய்கிறோம். அதை விட நாங்கள் இப்போ தனியாக ஒரு பரப்பில் குறிப்பிட்ட பரப்பில் வந்து உருவாக்கி கொண்டு வரோம். அதுல இருந்து உருவாக்கி நீ போக போட்டு கொஞ்சம் வளர்ச்சியும் டைம் எடுக்கும். என்ன விலையில இருக்கு இது வந்து? இப்ப வந்து 170 கிராம் 180 கிராம் பேக்கெட் வந்து 370 ரூபாயும். இது 180 கிராம் பேக்கெட். இது வந்து 420 கிராம் பேக்கெட் வந்து 860 ரூபாயும். விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறதால அவங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. எங்களோட முதலாவது நோக்கம் அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து ட்ரெண்டிங்லேயே என்ன டெக்னாலஜி இருக்குது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியாக்டாக இருக்கட்டும், யூஐயூஎக்ஸ் டிசைன், ஜாங்கோ, இப்படிப்பட்ட நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ இந்த டைமில் இந்த கோர்சஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக தாங்கள இன்டர்ன்ஷிப்பை இல்லை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுதான் எங்களோட மெயினான நோக்கம். வணக்கம், என் பேர் நெவில்தன் துரஞ்சீவனா. நான் வந்து மென்ஸ் அண்ட் சர்வியஸ் கேர்ள்ஸ் காலேஜ்லேருந்து வந்தேன். நான் வந்து புதிய பயணங்கள் புக்கில் லெவல் 3 வந்து ஒரு முதலாவது மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் மன்னர் மாவட்டத்திலேருந்து முதலாவது 20 செஞ்சதில் நானும் வந்தாள். எனக்கு வந்து ஜெஃப்னா கலைய மத்திய நிலைய கலாச்சார மண்டலத்தில் வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் தந்தாங்க. நான் புதிய பயணங்கள் புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் வந்து பங்கு பெற்று அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸும் வேல்யூவான கிஃப்ட்ஸும் தருவாங்க.
அதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று இருக்குது. அதில் வந்து லெவல் த்ரீல வந்து ஏஐ டெக்னாலஜி நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு நன்மைகளை பற்றி அதில் இருக்குது. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான தேர்ட் இயர் கற்றுக்கொள்ளக்கூடியமான இருக்குது. இது வந்து எல்லாரும் பயன்படுத்தி இல்லை பயன்படுத்தணும். வாழ்த்துகள். மேலும் மேலும் உங்களுடைய புத்தாக்கங்கள் இன்னும் பலர வாழ்த்துகள். மூங்கில் என்ன இது 1480 நம்ம யாழ்ப்பாணம் கீட்டக்கு என்ன இதுகள் எல்லாம் ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே. நாங்கள் வந்து சஹோ கிரியேஷன்ஸ்லேருந்து ஒரு ஸ்டூடியோ செட்டப் எப்படி இருக்கும், ஸ்டூடியோவில் எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்க, அந்த செட்டப் எப்படி இருக்கும், எப்படி விஷுவல்ஸ் எடுப்பாங்க, அதை எப்படி எடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் லைவாக இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். நிறைய மாணவர்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் அவங்க எதிர்காலத்தில் ஒரு விஜேயாவோ இல்லை ஒரு எடிட்டராகவோ இல்லாட்டி ஒரு கேமராமேன் அப்படி வரதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னதுக்கு யூஸ் பண்றான்னு சொன்னா ஒரு பொலிடனல், பொலிடனலுக்குள்ள இருக்கிற ஒரு ரெப்ளிகேஷன் சிஸ்டம் தான் இது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இதுல என்ன மோட்டரிங் சிஸ்டத்தை மட்டும்தான் நம்ம நார்மலா வந்து மோட்டர் என்ன மாதிரி என்ன மேனுவல் சுவிட்ச் இருக்கு தானே, மேனுவல் சுவிச் வச்சு தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நாம என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு ஐஓடி கண்ட்ரோல் டிவைஸ் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு கொண்டு சொல்லி நாம நார்மலாவே அப்ளிகேஷன் பேஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்ளிகேஷன் பேஸ்ல வந்து நெரிகேஷன் அதுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓ டேர்ன் ஆஃப் டேர்ன் ஆன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நார்மலா, இல்லாட்டி வந்து அவங்க மேனுவலா போய் தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஐஓடி பேஸ் போஸ் இதுக்கு மீனிங் வந்து ஐஓடி பேஸ் டிவைஸ். ஸோ இது வந்து ஓப்பன் ஃபீல்ட்லையும் யூஸ் பண்ணலாம், பொலிட்டனலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து அப்போ அதுக்கு வந்து ரெண்டு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம், மேல் கண்ட்ரோலர் மோட்டர் கண்ட்ரோலர். ஸோ இது வந்து சென்சர் டிவைஸ். சென்சர் டிவைஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் இருக்கிற ஈரப்பதன் வெப்பநிலை அளந்து அனுப்பும். ஸோ அதை வச்சு கொண்டு இதை ஆட்டோமேஷனாகவும் செய்யலாம். தண்ணி இல்லாட்டி தண்ணி இல்லாட்டி கண்டிப்பாக இதில் ரை கண்டிஷன் இருந்தாங்க, ரை என்ன தண்ணி இல்லைன்னு சொல்லிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வேலை செய்து தண்ணி வாங்கி. ஸோ அடுத்த ஷெடியூல் மட்டும் இருக்கு. ஷெடியூலில் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னால் ஷெடியூல் போட்டு விட்டீங்கன்னா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுட்டு. ஸோ நார்மலாக வந்து இதான் ஒரு இது கூட ஃபார்மர்ஸ் சைட் அவங்களுக்கு தான் கூட மோஸ்ட்லி இது செட் பண்ணுறோம். இல்லை இல்லை இது இருக்கு. இது வந்து நாங்கள் 200 ஃபார்மர்ஸுக்கு மேலே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன். இது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டிவைஸுக்கு வந்து 4000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு டிவைஸுக்கு மொத்தமாக இதில் போடணும்னு சொன்னால் மோட்டோ கண்ட்ரோலர் அதுவும் போடணுமெண்டா ஒரு 8000 மாதிரி மாதிரி. இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஃபார்மு கேட்ட மாதிரி நீங்கள் டிவைஸே பை பண்ண போறீங்கன்னு சொன்னால் அவங்க நீங்கள் பிஸ்னஸ் டீமோட ஒரு ரெக்யர்மெண்ட்டாக காய்ச்சி அவங்களோட ஒரு பட்ஜெட் வந்து தருவாங்க. ஸோ டிவைஸுக்கான எவ்வளோ அப்புறமதி என்று சொல்லி நார்மலா உங்களை மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்கி நீங்க பே பண்ணி விடலாம். எங்க இருக்கு மேடம்? எங்கட கம்பெனி வந்து பம்பலப்பட்டி கொழும்புல இருக்கு. கிலோட பாருங்க அங்கட லொகேஷன் காட்டுது எந்த இடத்துல. நாங்கள் நுவரெலியாவில் சைக்கிள் ஓடுறது தொடர்பாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். சைக்கிளை நாங்கள் இதில் வச்சு நின்ற இடத்துல சைக்கிள் ஓட அங்கே பாருங்க அதை வந்து அங்கே போகிற மாதிரியே காட்டுது. அங்கே இருக்குது உள்ளுக்குள்ளே கலாச்சார மண்டபத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் பரிசளிப்பு நடக்குது, அது தொடர்பான வீடியோ வந்து இதில் இதில் இந்த திரையில் போட்டு திரையில் தெரியுது பாரு. ஸ்ரீலங்கால வந்து சோலார் பேனல் வந்து இப்போ விடுதலை போட்டு வந்து அதிகமாகிட்டு வந்துருக்கு. யாழ்ப்பாணத்துலேயும் இப்போ ரொம்ப பயங்கரமாக வந்துருக்கு. ஆனால் என்னென்னா நம்ம வீடுகளில் கூரைகளில் நிலையாக போட்டுறோம். அப்போ அந்த நிலையாக போட்டு வந்து என்னென்னா அதிக வெயில் வார டைமில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி கூட்டிக்கொண்டு வரோம். இப்போ மற்ற நேரங்கள் காலமேலையும் வெயில் வருது, ஈவினிங்லேயும் வெயில் வருது. இப்போ அந்த டைமில் இருக்கிற எனர்ஜியும் நாம் வந்து கரண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணி சென்சாரை வச்சு சூரிய ஒளி எந்த பக்கம் வருதோ அதை அது டிடெக்ட் பண்ணும் பாருங்க. இப்போ இந்த லைட்டை சூரிய ஒளியாக நீங்கள் பார்த்தீங்கன்றா இந்த சென்சார் அந்த சூரிய ஒளிக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட்டாக மாற்றிக்கொண்டு இருக்கும். இப்போ இந்த இப்போ காலமே இந்த பக்கம் இருக்கிற சென்சார் இப்போ சூரிய பேனல் வந்து ஈவினிங் வந்து இந்த பக்கம்
இன்னும் அதிகமா எங்களால புத்தாக்கத்தை மையப்படுத்தி தான் அதிகமான இந்த காட்சிப்படுத்தல்கள் இங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை தவறாவிடாமல் கண்டிப்பா இங்க வந்து பார்த்து பயனடையுங்க. ரைட், நன்றி, வணக்கம்.